ஹலோ ஃபுடீஸ், வெல்கம் டு கும்பகோணம் கெஃபே. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு கேரளா ஸ்டைல் உள்ளி தியல். உள்ளி தியலுங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஊர் வெங்காய குழம்பு தான். ஆனால் இந்த வெங்காய குழம்பு கொஞ்சம் யூனிக்காக நம்ம தேங்காயெல்லாம் நல்ல ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்து அரைச்சி செஞ்சுருப்பாங்க. அதனால தான் இது பேர் தியல் அப்படின்னு சொல்கிறது. அண்ட் இது பார்த்திங்க அப்படின்னாக்கா ஓணம் சாத்யா எங்கள் கல்யாண வீடுகளில் அண்ட் ஒரு ப்ராப்பர் வெஜிடேரியன் மீல் கேரளா ஸ்டைலில் போனீங்கன்னாக்கா இது கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப ஈஸி. அண்ட் எப்படி செய்கிறதுன்றத பார்த்துடலாம். அதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுடுங்க, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் தனியா நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அண்ட் தேங்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துருங்க. தேங்காய் வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகும். எப்படி ஆகும்னு நான் காட்டுறேன். இதில் வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஃப்ளேவராக இருக்கும், உங்களுக்கு அங்கே சாப்பிட்ற ஒரு ஆத்தென்டிக் ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் நார்மல் வெஜிடபிள் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்களா, இந்த மாதிரி நல்ல ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுக்கணும். வறுத்ததுக்கப்புறம் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை. இது பார்த்திங்கன்னா நம்ம ஊர் குழம்பு தாளிக்கிற மாதிரி தான். அண்ட் இதுக்கு வந்து மெயினாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள், 10 வெங்காயமாவது யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் 1 வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இல்லை மொத்தமாகவே நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் மட்டுமே யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/5 பல் பூண்டு நல்லா வதக்குங்க. வதங்கிடுச்சு. இப்போ வந்து மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள் அண்ட் டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. மசாலா வந்து அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். இது கொஞ்சம் எண்ணெய் தூக்கலாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இது வந்து நம்ம ஸ்டோர் பண்ணியும் சாப்பிட்லாம் ஒரு வாரத்துக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பொடி இதையும் நம்ம சேர்த்துடலாம். அப்புறம் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணியை விட்டுருங்க. தண்ணி விட்டுட்டு அந்த மசாலா ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு மூடி போட்டு 10 நிமிஷம் போல் வேக விட்டுடுங்க. இப்போ வந்து நல்லா எண்ணெய்லாம் வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. ஸோ நல்லா வந்து கலந்துருங்க. எண்ணெய் நீங்கள் நிறைய சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்ச நாள் வச்சு சாப்பிட்லாம். இப்போது 1 லெமன் சைஸ் புளியை நான் வந்து இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ அதையும் நான் சேர்த்துக்கிட்டு நல்லா கொதிக்க விட போகிறேன் 10 நிமிஷத்துக்கு. பார்த்தீங்களா, நல்லா கொதிச்சிருச்சு, எண்ணெய் எல்லாம் மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ இதில் வந்து டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 1 டீஸ்பூன் வந்து வெல்லம், இது ஆப்ஷனல் தாங்க. வெல்லம் சேர்த்தா ஒரு மாதிரி நல்லா பேலன்ஸ்டான ஒரு டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். நான் எப்பவும் வெல்லம் சேர்ப்பேன். பார்த்தீங்களா, நம்மளுடைய உள்ளி தியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். டெஃபினெட்லி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ட்ரை பண்ணி பார்க்குறதோடு இல்லாமல் உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் சஜஷன்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவோடு மறுபடியும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.